السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரியான மழைக்காலம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மாடி வீட்டில் வசிக்கக்கூடியவர்களை தவிர சாதாரணமான தெருக்களில் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தார்கள் வீட்டார்கள் இந்த மழையின் காரணத்தினால் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்தோ, விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்தோ, மழையின் காரணத்தினால் அன்றாட வேலைக்கு போக முடியாத ஒரு சூழலிலேயோ மக்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பது பிற மனிதர்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து அன்பையும் அருளையும் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று, அல்லாஹுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை வணக்க வழிபாடுகளை செய்து அவனிடத்தில் அருளை தேடுவது. இரண்டாவது விஷயம், அல்லாஹுடைய அடியார்களாகிய இன்ன பிற மக்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நாம் பெற முடியும். இது குறித்து நிறைய ஹதீஸுகளை நாம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த பூமியில் உள்ளவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். இரஹமூ மன் ஃபில் அர்ல் இரஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்விடமிருந்து அன்பையும் அருளையும் பெறுவதற்குண்டான இரண்டு வழிகள், ஒன்று நேரடியாக அல்லாஹை வணங்கி அவரிடத்திலே அருளை பெற வேண்டும், இன்னொன்று அல்லாஹுடைய அடியார்களாகிய இன்னவர மனிதர்களுக்கு, மக்களுக்கு, துன்பப்படுபவர்களுக்கு, துயரப்படுபவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, அல்லல் படுபவர்களுக்கு நாம் உதவி செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். அல்லாஹு தஆலா அருள்மறையில சொல்கிறான், நீங்கள் நன்மைகளுக்காக வேண்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார். ஆக நாம் பிற மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி ஆவுனி அஹீஹி. இதுவரை அல்லாஹுடைய அடியார்களில் ஒருவன் இன்னவர் அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானோ அல்லாஹு அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். இப்படி பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை குறித்து நிறைய சம்பவங்களையும் நிறைய ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு பாருங்களேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபி ஸபீலில்லாஹி அவில் காயிமி லைலி அஸ்ஸாஇமி நஹார். ஒரு விதவை பெண்ணுக்காக வேண்டி யார் முயற்சி செய்கிறாரோ, உதவி செய்கிறாரோ, ஒரு விதவை பெண் கணவனை இழந்த கைம்பெண் அவளுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறாள், இப்படிப்பட்ட பெண்மணிக்கு யாராவது ஒருவர் முயற்சி செய்து ஏதாவது உதவி செய்வாரே ஆனால், அல்லது ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவி செய்வாரே ஆனால், அவருக்காக வேண்டி முயற்சி செய்வது, விதவை பெண்ணுக்காக வேண்டி முயற்சி செய்வது, ஏழைகளுக்காக வேண்டி உதவி செய்வதற்கு முயற்சிகள் செய்வது என்பது கல் முஜாஹித் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவனுக்கு சமமாவான். அல்லாஹுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் என்பது நமக்கு தெரியும்.
அதே போன்றுதான் விதவை பெண்ணுக்கோ ஏழைகளுக்கோ உதவி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவனுக்கும் அவனுக்கு நன்மைகள் உண்டு என்று சொன்னார். அவில் காயிமின் லைலி அசாயிமின் நகார், இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையும் பகலெல்லாம் நோன்பு நோற்றுனோ நன்மையும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆக அருமை தோழர்கள் நண்பர்களே, எந்த விதமான உதவியும் இல்லாமல் சிரமப்படக்கூடியவர்களுக்கு துயரப்படக்கூடியவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்வது என்பது இது அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு காரணமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொண்டு பிற மனிதர்களுக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடியவர்களாக நம்மால் ஆன உதவியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.